நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் காதலிச்சுட்டு வராங்க. அவங்களோட திருமணத்துக்கு இரு வீட்டாரும் சம்மதமும் சொல்லிட்டாங்களாம். விக்கியோட அம்மாக்கு நயன்தாராவை ரொம்பவே பிடிச்சு போச்சாங்க. எனக்கு மருமகன்னா அது நயன்தாரா தான் அப்படின்னு கூட அவங்க சொல்றாங்களாம். நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் இந்த வருஷமே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவங்க ஏற்கனவே கேரளால வச்சு ரகசியம் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு வதந்திகள் வந்துட்டு இருக்குங்க. இந்த நிலையில ஹாலிவுட் பிரபலங்கள் தங்களோட காதலரோட பெயரை குறிக்கிற வகையில எழுத்து வடிவில கம்மல் செஞ்சு போட்டுப்பாங்களாம். அதை பார்த்துட்டு இந்திய பிரபலங்களும் எழுத்து வடிவில கம்மல் செஞ்சு போட்டு காதலை வெளிப்படுத்திட்டு இருந்தாங்களாங்க. நயன்தாரா தன்னோட காதலர் விக்னேஷ் சிவனோட பெயரை குறிக்கிற வகையில வி அப்படிங்கிற எழுத்துல கம்மல் செஞ்சு போட்டிருக்காங்களாம். இந்த மாதிரி காதலரோட பெயரை குறிக்கிற எழுத்துல கம்மல் செஞ்சு போட்ட முதல் தென்னிந்திய நடிகை அப்படிங்கிற பெயரையும் நயன்தாரா வாங்கியிருக்காங்க. நயன்தாரா இப்போலாம் கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் தர படத்துல மட்டும்தாங்க நடிக்கிறாங்க. குறிப்பா ஹீரோக்கு ஜோடியா அவங்க நடிக்கிறதே கிடையாது. இது எல்லாமே அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறதாலதான் போல. இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான சினிமா தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.